Hi viewers, welcome to the channel. இன்னைக்கு நம்ம இந்த dishwasher scrubby எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப நல்லா இருந்தது. நான் வாஷ் பண்ணி பார்த்தேன், நல்ல நரம் வந்தது. இது ரொம்ப ஃப்ளெக்சிபிளா இருக்கறதால நம்ம எப்படி வேணாலும் இத ரீசைஸ் பண்ணி கையில எப்படி வேணாலும் புடிச்சுக்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது இது. இது எப்படி பண்றதுன்னு பாப்போம். இதுக்கு வந்து இந்த red heart scrubby crochet வாங்கிருக்கேன் நானு. நான் வந்து 5.50 mm ஹூக் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் நாட் போட்டு 4 செயின் போட்டுக்கலாம். ஒன் டூ த்ரீ ஃபோர். இப்போ ஃபர்ஸ்ட் செயினில் ஸ்லிட் ஸ்டிச் போட போகிறோம். ஹூக் இன்சர்ட் பண்ணிவிட்டு யார்ன் ஓவர் பண்ணிவிட்டு இந்த லூப்பில் எல்லா லூப்பில் இருந்தும் வெளியில் வந்துடணும். இப்போ ஒரு ரிங் ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ ரோ 1 ரவுண்ட் 1 வந்து 3 செயின் போட்டுக்கலாம். இந்த 3 செயின் வந்து ஒரு டபுள் க்ராஷெட்டுக்கு ஈக்குவல். இப்போ இந்த ரிங்குள்ளே 11 டபுள் க்ராஷெட் போட போகிறோம். நம்மளோட 11 டபுள் க்ராஷெட் ப்ளஸ் இந்த ஃபஸ்ட் போட்ட செயின் 3 ஒரு டபுள் க்ராஷெட்க்கு ஈக்குவல் சொன்னேன். ஸோ டோட்டலாக இந்த ரவுண்டோட எண்டில் வந்து 12 டபுள் க்ராஷெட் இருக்கணும் நமக்கு. இப்போ நான் 11 டபுள் க்ராஷெட் போட்டு முடித்தாச்சு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் செயின் 3 போட்டோம் இல்லையா, அதில் டாப்பில் இருக்க 3rd செயினில் ஹூக் இன்சர்ட் பண்ணி ஸ்லிட் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ண போகிறோம். இப்போ ரவுண்ட் 2க்கு செயின் 3 போட்டுக்கலாம். இதுவும் வந்து ஒரு டபுள் க்ராஷெட்க்கு ஈக்குவல். இப்போ அதே லூப்பில் அந்த லூப் இருக்க அதே இடத்துல இன்னொரு டபுள் க்ராஷெட் போட போகிறோம். இப்போ பக்கத்தில் இருக்க செயினில் 2 டபுள் க்ராஷெட், இங்கே இருக்க எல்லா செயின்லேயும் 2 டபுள் க்ராஷெட் போட்டு வர போகிறோம். இது பார்க்குறதுக்கு இந்த நூல் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும், பட் ரொம்ப ஈஸியாக இருந்தது ஒர்க் பண்ணுறதுக்கு. இந்த ரவுண்டோட எண்டில் அதே மாதிரி அந்த செயின் 3ஓட டாப் 3rd செயினில் ஸ்லிட் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். ரவுண்ட் 3க்கு செயின் 3 போட்டுட்டு சேம் அதே லூப்பில் ஒரு டபுள் க்ராஷெட் போட போகிறோம். இங்கே இருக்க எல்லா செயின்லேயும் 2 டபுள் க்ராஷெட் போட போகிறோம். நம்ம ரவுண்ட் 2வை அப்படியே ரிப்பீட் பண்ணுறோம் நம்ம ரவுண்ட் 3லேயும். ரவுண்ட் 3ஓட எண்டில் இதே மாதிரி செயின் 3 இருக்கு இல்லையா, அதோட டாப் செயினில் ஸ்லிட் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். ரவுண்ட் 4க்கு செயின் 1 போட்டுக்கலாம். அதே செயினில் ஒரு ஸ்லிட் ஸ்டிச் போட போகிறோம். அப்புறம் பக்கத்தில் இருக்க செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க செயினில் வந்து 5 டபுள் க்ராஷெட் போட போகிறோம். 1, 2, 3, 4, 5. இப்போ பக்கத்தில் இருக்க செயினை ஸ்கிப் பண்ண போகிறோம். அதுக்கு பக்கத்தில் இருக்க செயினில் ஒரு ஸ்லிட் ஸ்டிச் போடணும். சேம் இதே நம்ம ரிப்பீட் பண்ணிட்டு வர போகிறோம். அந்த மாதிரி ஒரு பெட்டல் மாதிரி ஒரு ஃபார்ம் பண்ண போகிறோம். பக்கத்தில் இருக்க செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க செயினை 5 டபுள் க்ராஷெட் போட போகிறோம். பக்கத்தில் இருக்க செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க செயினில் ஒரு ஸ்லிட் ஸ்டிச் போடணும். இதே மாதிரி இந்த ரவுண்ட் ஃபுல்லாக பண்ணிட்டு வரணும். இப்போ
பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். இங்கே வந்து 5 டபுள் க்ராஷெட் போட்டிருக்கேன். இதில் இப்போ பக்கத்தில் இருக்க செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லிட் ஸ்டிச் போட்டோம் இல்லையா, அந்த இடத்துல ஸ்லிட் ஸ்டிச் போட்டு இந்த ரவுண்டை ஃபினிஷ் பண்ண போகிறோம். இந்த ரவுண்டோட ஸ்டார்டிங்கில் ஸ்லிட் ஸ்டிச் போட்ட இடத்துலையே ஸ்லிட் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ண போகிறோம். இப்போ நம்மளோட ஸ்க்ரப்பி வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது லூப் போட போகிறோம். ஹேங்கிங் லூப்புக்கு 10 செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ரோ 4ல ஒரு ஸ்லிட் ஸ்டிச் போட்டிருக்கோம்ல, அதே இடத்துல ஸ்லிட் ஸ்டிச் போட்டுருவோம். இப்போ நம்ம இந்த லூப்பை இந்த எக்ஸ்ட்ரா யார்ன் கட் பண்ணிவிட்டு இது உள்ளே இன்சர்ட் பண்ணிடலாம். எப்படி நம்ம இதை இன்சர்ட் பண்ணோன்றதெல்லாம் என்னோடய வீடியோஸில் நான் கொடுத்துருக்கேன், என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்து கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக பிகினர்ஸுக்கு ஏற்ற பேட்டர்ன் மாதிரி இருந்தது, ரொம்ப ஈஸியாகவும் இருந்தது இது செய்கிறதுக்கு. இதோட யார்ன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒர்க் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து சாமான் தேய்க்கும் போது ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.